விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குறுகிய காலத்துல விவசாயத்துல என்ன சாகுபடி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறதுல உள்ளதுலயே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பீட்ரூட். ஸோ பீட்ரூட்டை பொறுத்தவரை மக்களுக்கும் சரி நல்ல விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவு தான். ஸோ இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 நாள்லேயே உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விவசாயம் தான் அது, நம்ம பீட்ரூட் சாகுபடி. அதை பற்றி நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விவசாய சாகுபடியை பற்றி, இந்த பீட்ரூட் சாகுபடியை உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். பீட்ரூட், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர் பிரதேச ஒரு கிழங்கு வகையை சேர்ந்த ஒரு தாவரம் தான். இந்த காய்கறி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பிரபலமானது. எதனால் அப்படின்னு பார்க்குறப்ப, இதில் இரும்பு சத்துக்களும் சரி நிறைய சத்துக்கள் வந்து நிறைஞ்சு இருக்கிறதுனால குழந்தைகள்லேருந்து எல்லா வயதானவர்கள் உட்பட எல்லோரும் சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம வேக வச்சும் சாப்பிட்லாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம், சில இடங்களில் ஊறுகாய் மாதிரி ஊறுகாய் செஞ்சும் சாப்பிடலாம். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏசி, புரதச்சத்து, தண்ணீர் சத்து, இந்த மாதிரி பாஸ்பரஸு, பொட்டாசியம் எல்லா சத்துக்களுமே அதிகமாக இருக்கிறனால ஒரு நல்ல மெடிசன், அதாவது உணவே மருந்து அப்படின்றதுக்கு இந்த காய்கறி வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இது பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு காய். ஸோ அதனால் மலை பிரதேசங்களில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயிரிடுறாங்க. இதோட கீரைகள் இருக்கும் பார்த்திங்களா, இதை நம்ம உணவாகவும் சாப்பிட்லாம், கால்நடைகளுக்கும் வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நம்ம வந்து விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் பயிரிடுற பருவ காலமாக இருக்கட்டும், சாகுபடிக்கு ஏற்ற நிலமாக இருக்கட்டும், தட்பவெப்ப நிலை, மண்ணினோட காராமிலத்தன்மை, நில மேலாண்மை, நீர் மேலாண்மை, வகைகள், விதையளவு, விதை நிறுத்தி, நடவு முறை, உரம் மேலாண்மை, வளர்ச்சி ஊக்கிகள், நோய் மேலாண்மை, அறுவடை, மகசூல். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருவ காலம் அப்படின்னு பார்த்தோம்னா மலைப்பிரதேசமான பகுதிகளில் நீங்கள் வருடம் முழுவதுமே இந்த வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி செய்யலாம். இல்லை தரைப்பகுதியாக இருக்குது அப்படின்னா குளிர்காலங்களில் சாகுபடி செய்யலாம். ஸோ நீங்கள் கடைசியாக பார்த்துருக்கலாம், குளிர்காலங்களில் வந்து பட்டாணி, எல்லா செடியுமே கருகினாலும் பட்டாணி வந்து இந்த பனிப்பொழிவையும் தாங்கி வளரக்கூடியது. அந்த மாதிரி இது குளிர்காலங்களில் பயிரிடப்படுற ஒரு பயிர். ஸோ குளிர்காலங்களை நம்ம தரைப்பகுதிகளில் பயிரிட்டோம் அப்படின்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல லாபம் வந்து விவசாயத்தில் நம்ம சம்பாதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து தட்பவெப்பநிலை. பீட்ரூட் சாகுபடிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மண்ணோட வளம் வந்து எப்படி இருக்குன்னா நல்ல பொது பொது அப்படின்ற மாதிரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கால் வச்சாலே உள்ள அமுகும். ஸோ அந்த மாதிரி நிலங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா கடினமான மண்கள் உள்ளது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி 10 டிகிரிக்கு குறைவான ஒரு இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியான வளர்ச்சி இருக்காது. ஸோ வந்து 10 டிகிரிக்கு மேலே இருக்கிற கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் வந்து பயிரிடலாம். அதே மாதிரி வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா 10 டிகிரிக்கு மேலே இருந்தாலே போதும். அதே நேரத்தில் அதிகப்படியான வெப்பம் இருந்தாலும் இது உங்களுக்கு சரியான வளர்ச்சியை வந்து கொடுக்காது. மலைப்பிரதேசங்களில் நீங்கள் வருடம் முழுவதுமே வந்து பயிரிடலாம். எதனால் அப்படின்னு பார்க்குறப்ப மலைப்பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் அந்த பனிகள் வந்து இருக்கும். ஸோ குளிர் வந்து இருக்கிறனால உங்களுக்கு வருடம் முழுவதும் இதை பயிரிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபம் வந்து நம்ம ஈட்டலாம். மண்ணினோட கார அமிலத்தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப 6-7 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த கார அமிலத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிரிடலாம். குறைவான இடங்கள்லையாமல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தலைச்சத்து, உயிர் சத்துலாம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாகுபடியாக பயிரிடலாம். அடுத்து பார்த்தோம்னா நில மேலாண்மை. ஸோ நிலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயார்படுத்துகிறப்ப மலைப்பாங்கன பகுதி அப்படின்னா நாங்கள் பகுதிகள் அப்படின்னு பட்சத்தில் உழுகிறதுக்கு வந்து அங்கே சிரமமாக இருக்கும். ஸோ தரைமட்டம் அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உழுதுறணும். உழுதுட்டு ஒரு 20 டன் தொழு உரம் போட்டுட்டு 60 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 100 கிலோ சாம்பல் சத்து இதெல்லாம் வந்து அடியோரமாக இட்டு நம்ம நிலத்தை வந்து தயார்படுத்திக்கணும். அடுத்து நீர் மேலாண்மை. ஸோ விதை ஊன்றவுடனே என்ன நடக்கணும், நீர் வந்து பாய்ச்சணும். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து உயிர் உரம் அப்படி உயிர் தண்ணீர்னு சொல்லுவோம். அந்த தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ விதைகள் ஊன்னதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்சணும். அதுக்கப்புறம் 7வது நாள்லேருந்து ஒரு 10 நாள் நம்ம நிலங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீர் வளத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து விடுறது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரகங்கள். இந்த ஊட்டி 1 அப்படின்ற ரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக விளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, கிட்டத்தட்ட அதிகமான ஈல்டு கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஊட்டி 1. அடுத்து இருக்கிற ரகம் பார்க்குறப்ப கிரிம்சன், க்ளோப்பு, பெட்ராய்டு, டெட்ராய்டு, அடர் சிவப்பு, சிவப்பு பந்து. ஸோ இந்த ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற தாவரம். ஸோ இதை பயிரிட்டோம்னா ஒரு நல்ல லாபம் வந்து ஒரு குறுகிய காலத்தில் நம்ம எடுக்கலாம். அடுத்து விதையளவு. 1 ஏக்கர் பயிரிடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோலேருந்து 2.5 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வந்து விதைகள் வந்து தேவைப்படும்.
ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதை நடுவல் முறையில் தான் வந்து பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு 2.5 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து விதையை வந்து தயார்படுத்தி வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதை நேர்த்தி. பீட்ரூட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து விதை நிறுத்தி செய்யணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குளிர் பிரதேசம் அப்படின்றதுனால நோயையும் தாங்கி வளரக்கூடியது. அடுத்து நடவு முறை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வயலை என்ன பண்ணியிருக்கோம், நல்லா உழுததுக்கப்புறம் பார்கள் வந்து அமைக்கணும். பார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 அடி அந்த இடத்து அந்த பக்குவத்தில் வந்து பார்கள் அமைச்சுக்கணும். அதுக்கடுத்து விதை நடுறது அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு 4 இன்ச்சு வந்து இடைவெளியில் நீங்கள் வந்து விதையை வந்து நடலாம். விதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன ஒரு கிட்னி மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் இருக்கும். அது வந்து ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஸோ இந்த விதைகள் வந்து நல்லா நம்ம தேர்ந்தெடுத்து அந்த விதையை நம்ம விதைச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நடவு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா குளிர்காலங்கள் குளிர் பிரதேசங்களில் வந்து நீங்கள் ஒரு விதை நட்டாலே போதும். இந்த வெயில் காலங்களில் நடவு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 விதைகள் வந்து தேவைப்படும். அந்த 2 விதைகளும் நம்ம வந்து வளர்ச்சி வந்து நல்லா உங்களுக்கு நல்லா வளர்கிற செடிகளை விட்டுட்டு மீதியை வந்து நம்ம அப்பா வந்து அகற்றணும். அடுத்து வந்து உரம் மேலாண்மை பற்றி 2 பிரிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்சியில் நம்ம கொடுக்குற உரம் தான் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்னதான் 20 டன் தொழு உரம், அப்புறம் 60 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 160 கிலோ மணிச்சத்து, 100 கிலோ சாம்பல் சத்து, இதெல்லாம் இட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறத்தை நம்ம தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி ஊக்கிகள். ஸோ 45 நாள் கழித்து 2வது முறையாக உரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அப்பவும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த இதில் பாதி அளவுக்கு, சரி இல்லைன்னா 1/4 வந்து நீங்கள் நிலத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வந்து ஈல்டு கொடுக்கும். அடுத்து கலை நிர்வாகம். ஸோ விதைகள் நட்ட 20வது நாளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம களைகளை வந்து எடுத்துடணும். அதே மாதிரி சில சமயங்களில் வந்து 2 விதைகள் நட்டிருப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த 1 நாற்று நல்ல வளர்ச்சி அந்த நாற்றை தவிர மீதிகள் எதாக இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து களைஞ்சிடணும். அடுத்து நம்ம வந்து நோய் மேலாண்மை. நோய் மேலாண்மையில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம். வேரழுகல் நோய், இலைப்புலி நோய் வந்து, அப்புறம் வண்டுகள், இலைச்சுருட்டு புழு, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேப்பெண்ணெயை தெளிக்கலாம், அப்புறம் மஞ்சள் கரைசலை தெளிக்கலாம், மீன் கரைசல், மீன் அமிலம், முட்டை அமிலம், இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இஞ்சி பூண்டு கரைசல், வெங்காய கரைசல், இந்த மாதிரி வந்து பஞ்சகாவியம், அக்னி அஸ்திரம், இதெல்லாம் வந்து இயற்கை முறையில் இருக்கிறது. பட் இயற்கை முறையாக நம்ம ட்ரை பண்ணுறப்ப என்ன நடக்கணும்னா, ஒரு தடவை நீங்கள் ஒரு 10 நாள் வந்து ஒரு இப்போ அக்னியாஸ்திரம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 10வது நாள் வந்து நீங்கள் வேறு மாற்றிடணும். ஸோ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு கரைசல் வந்து ட்ரை பண்ணணும். ஒரே மாதிரியான இயற்கை பூச்சி வெரைட்டியை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதுகள் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயற்கை முறையில் செயற்கை உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த வேரழுகல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 10 கிராம் பைட்லாம் மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சிங்க அப்படின்னா இலைப்புலி வேரழுகல் நோய் வந்து கட்டுப்படும். அடுத்து இலைப்புலி நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து 2 கிராம் வந்து இன்டோபில் M45 மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கழித்து தெளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இலைப்புலி நோயும் வந்து கட்டுப்படும். அடுத்து வந்து வண்டுகள், இலை சுருட்டு புழுவை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மாலத்தியான் வந்து ஒரு 2 மில்லி மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணியை கழித்து தண்ணியில் கலந்து தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டுகள் தொந்தரவும் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா அறுவடை. ஸோ அறுவடை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்ல வளமான மண், நல்ல உரம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60வது நாள்லேயே வந்து அறுவடைக்கு வந்து தயாராகிரும். ஸோ கிழங்குகள் பார்த்திங்கன்னா நல்ல வட்டமாக ஒரு வெண்மை நிற கோடுகள் வந்து முழுசாக வந்து பாரிடக்கூடாது, கோடுகள் வந்து சின்ன கோடுகள் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே 60 நாளில் உங்களுக்கு ரெடி ஆகாது. பீட்ரூட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 75 நாள்லேருந்து 90 நாள் இந்த ரேஞ்சுகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பக்குவமான காய்கள் வந்து ரெடியாகிடும். ஸோ நீங்கள் அறுவடைக்கு வந்து தயாராக இருக்கும். ஸோ வந்து நம்ம பீட்ரூட் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா 3 மாத காலம் வந்து அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மகசூல் அப்படின்னு பார்க்குறப்ப 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 8 டன்லேருந்து 10 டன் வரைக்கும் உங்களுக்கு மகசூலாக கிடைக்கும். பீட்ரூட்டோட விலை அப்படின்றது அந்த சூழ்நிலையில் பொறுத்து மாறுபடும். உங்களுக்கு குறைந்தபட்சம் 20 ரூபா அப்படின்னு விற்றாலும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 டன் கிடைக்குது அப்படின்னா ஒரு 1,60,000 ரூபா வருமானமாக கிடைக்கும். ஒரு 10 டன் நம்ம நிறையா உரம் போட்டு நல்லா உங்களுக்கு மகசூல் கொடுக்குதுன்னா ஒரு 10 டன் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் 90 நாட்களில் வருமானமாக கொடுக்கும். ஸோ செலவினங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா 1.5 லட்சம் ரூபா லாபமாக அமையும். ஸோ விவசாயத்தில் நிறையா லாபகரமான விவசாயமும் இருக்குது. பட் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது நிலம், அப்புறம் நீர் மேலாண்மை. நீர் வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ நீரை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல பொழி மழை பொழிவாக இருந்தாலும் சரி, பூமியில் இருக்கிற நிலத்தடி நீராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட நீர் வளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த விவசாயமே எந்த விவசாயத்தையும் பயப்படாமே பண்ணலாம் அப்படின்றதான் சொல்ல வர்றது. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ பீட்ரூட் விவசாயத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார்.